செங்கல்பட்டு அருகே கொலை செய்யப்பட்ட கால் டாக்ஸி ஓட்டுநரின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க கோரி 300க்கும் மேற்பட்ட ஓலா கார் ஓட்டுநர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட ஒட்டியம்பாக்கம் அரசங்கழனி பகுதியைச் சேர்ந்த அர்ஜுனன் என்பவர் ஓலா நிறுவனத்தில் கார் ஓட்டுநராக வேலை பார்த்து வந்துள்ளார். இவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு செங்கல்பட்டுக்கு சவாரி சென்றபோது மர்ம நபர்களால் கழுத்தறுத்து படுகொலை செய்யப்பட்டார். கார் ஓட்டுநர் அர்ஜுனன் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து ஓலா நிறுவனத்தில் வேலை செய்யும் ஊழியர்கள் கடந்த 2 நாட்களாக தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உயிரிழந்த கார் ஓட்டுநர் அர்ஜுனன் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், கொலை குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அர்ஜுனன் உடலை வாங்க மறுத்து உறவினர்களும் ஓட்டுநர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்ட குழுவினரிடம் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் ஓட்டுநர்கள் தொடர் போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர்.